சேல்ஸ்வருடைய பணிகளை பற்றி பார்த்தோம். அது ஒரு முக்கியமான குவெஸ்சன் கூட சொன்னோம், அதை நல்லா படிச்சுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஜவ்வு, ரொம்ப முக்கியமான ஒன்று இதுவும், செல் ஜவ்வு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். செல் ஜவ்வானது செல் பரப்பு அல்லது பிளாஸ்மா ஜவ்வு என்றும் அழைக்கப்படும். இப்போ செல் ஜவ்வு நம்ம என்ன சொல்லலாம்னா செல்லுடைய பரப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா பிளாஸ்மா ஜவ்வு எனவும் அதை என்ன பண்ணலாம் அழைக்கப்படுது. சரியா, செல் ஜவ்வு அப்படின்னா செல் பரப்பு அல்லது பிளாஸ்மா ஜவ்வு என அழைக்கப்படுகின்றன. இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒன்மார்களோடு கேட்கலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மெல்லிய அமைப்பாக இருந்து, இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா செல் ஜவ்வு பார்த்தீங்கன்னா மெல்லிய அமைப்பாக இருக்குது. இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், தோல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, மென்மையாக இருக்கிற மாதிரி ஒரு சில இடத்துல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அது மாதிரி தோல் வந்து மேல் பகுதியில் காணப்படுறதுல அந்த மாதிரி தான் ஒரு மெல்லிய அமைப்பாக இருந்து சைட்டோசால் என்ற சைட்டோபிளாஸ் உட்பொருளை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றன. சரியா, சைட்டோசால் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் சைட்டோசால் என்ற சைட்டோபிளாஸ் உட்பொருள், சரியா, சைட்டோபிளாஸ்க்கு உள்ளே காணப்படக்கூடிய பொருள், அந்த உட்பொருளை அதனுடைய கட்டுக்குள்ளே வைக்க இது உதவி புரியுது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நாங்கள் வச்சுக்கணும். சரி, அது மட்டும் இல்லாமல் இது 10 நானோமீட்டர் அளவிற்கும் குறைவான மெல்லிய ஜவ்வாகும். சரியா, இதனுடைய அமைப்பை நம்ம பார்க்கும்போது இது எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 நானோமீட்டர். சரியா, அதனுடைய நானோமீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இருக்குமா, 10 நானோமீட்டர் அளவிற்கும் குறைவான ஒரு மெல்லிய ஜவ்வாக செல் ஜவ்வு அப்படிங்கிறது காணப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம என்ன சார் பார்க்குறோன்னா பாய்ம திட்டு மாதிரி. அடுத்தது என்னது, பாய்ம திட்டு மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு குவெஸ்டின். இந்த பாய்ம திட்டு மாதிரினா என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாய்ம திட்டு மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல் முதல்ல ஜோனத்தான் சிங்கர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டும் மற்றும் கார்த் நிக்கோல்சன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அறிவியல் அறிஞர், ஓகேவா, ஜோனத்தான் சிங்கர் அப்படிங்கிற ஒருத்தர், கார்த் நிக்கோல்சன் அப்படிங்கிற ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 1972 சரியா, 1972 ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாய்ம திட்டு மாதிரியை முன்மொழிந்திருக்கின. சரியா, பாய்ம திட்டு மாதிரி அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, முன்மொழிந்திருக்கிறாங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது, ஒன்மார்கள்லாம் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா, சரி, அது மட்டும் இல்லாமல் இதில் கார்போஹைட்ரேட்டை மிக குறைவாகவும், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பாய்மத்திட்டு மாதிரியில் எப்படி சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பில் கார்போஹைட்ரேட் இல்லையா, அந்த கார்போஹைட்ரேட்டை மிக குறைவான அளவிலும் மேலும் லிப்பிடுகள் மற்றும் புரதங்களை இது பெற்றுள்ளன. கார்போஹைட்ரேட் கம்மியாக இருந்தாலும் அதில் ஆனால் வேறு என்ன இருக்கும், லிப்பிட் இருக்கும், அதேமாதிரி புரதங்கள்லாம் இருக்கும். சரியா, லிப்பிட் இருக்கும், அதேமாதிரி புரதங்கள் இருக்கும், இதை வந்து கொண்டு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள லிப்பிடு ஜவ்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாஸ்போ லிப்பிடுகளால் ஆனது. சரியா, அதில் உள்ள லிப்பிடு ஜவ்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பாஸ்போ லிப்பிடுகளால் ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, பாஸ்போ லிப்பிடுகளால் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பு எதுனா பாய்மத்திட்டு மாதிரி அப்படின்னு நம்ம தெரியணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாஸ்போ லிப்பிடு மூலக்கூறும் நீர் வெறுக்கும் தன்மை பெற்ற வால் பகுதியையும், சரியா, இதில் காணப்படக்கூடிய பாஸ்போ லிப்பிடு மூலக்கூறுகள் அப்படிங்கிற பார்க்கும்போது அது எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நீர் வெறுக்கும் தன்மை பெற்ற ஒரு வால் பகுதியை கொண்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நீர் வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்ற வால் பகுதியையும் அதே மாதிரி நீர் விரும்பும் தலைப்பகுதியையும் கொண்டுள்ளது. சரியா, நீர் விரும்பக்கூடிய ஒரு வகையான அந்த தலைப்பகுதியையும் அது கொண்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நீர் விரும்பக்கூடிய ஒரு பகுதி இருக்குது, அதே மாதிரி நீர் வெறுக்கக்கூடிய ஒரு பகுதியில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா, சரி, அது மட்டும் இல்லாமல் நீர் வெறுக்கும் தன்மை பெற்ற வால் பகுதி நீரை வெறுக்கிறது. சரியா, நீர் வெறுக்கக்கூடிய அந்த வால் பகுதி என்ன பண்ணும், நீர் கொண்டு காணப்படுறதுனால அது என்ன பண்ணோம், அந்த நீரை வந்து வெறுக்கக்கூடிய வகையில் தான் இதில் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் காணப்படக்கூடிய அந்த நீர் விரும்பும் பகுதியானது நீரை ஈர்க்கிறது. அது ரொம்ப முக்கியமானது, நீர் விரும்பக்கூடிய பகுதி என்ன பண்ணணும்னா அது வந்து நீரை ஈர்க்கக்கூடிய வகையில் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, சரி, இந்த லிப்பிடு மூலக்கூறுகள் ஜவ்வின் இரு வரிசை அடுக்குகளில் அமைந்துள்ளன. இதில் காணப்படக்கூடிய அந்த லிப்பிடு மூலக்கூறுகள் இல்லையா,
அந்த லிப்பிட் மூலக்கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா ஜவ்வுடைய ரெண்டு வரிசைகளில், சரியா, இரு வரிசை அடுக்குகளில் அமைந்து காணப்படுதுன்னா, ரெண்டு அடுக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குன்னு சொல்லலையா, அந்த மாதிரி ரெண்டு அடுக்குகள்லையும் லிப்பிட் மூலக்கூறுகள் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அது மட்டும் இல்லாமல் இவற்றுக்கு இடையே காணப்படக்கூடிய கோள புரத மூலக்கூறுகள் செருகப்பட்டுள்ளன. இவற்றுக்கு இடையே இடையே என்ன பண்ணுன்னா கோள புரத மூலக்கூறுகள், சரியா, அந்த கோள புரத மூலக்கூறுகள் அப்படிங்கிறதுல செருகப்பட்டு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்புரதங்கள் இடை செருகு புரதம் எனப்படுகின்றன. இடை செருகு புரதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதை நம்ம எழுதி வேண்டியதான். சரியா, அதனால் என்ன பண்ணுறோம், கோண புரத மூலக்கூறுகள் அப்படிங்கிறது செருகப்பட்டு காணப்படும். அந்த மாதிரி காணப்படும் போது அதில் காணப்படக்கூடிய புரதங்களானது என்ன பண்ணும், இடை செருகு புரதங்கள் என அழைக்கப்படுகின்றன. சரிங்களா, சரி சார், இதெல்லாம் தவிர ஒரு சில புரதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சில புரதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சார் பார்த்தீங்கன்னா லிப்பிடு அடுக்கின் பரப்பில் காணப்படுகின்றன. ஒரு சில புரதம் பார்த்தீங்கன்னா லிப்பிடோடைய அடுக்கில், அதனுடைய அடுக்குடைய பரப்புகளில் அது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய அடுக்குடைய பரப்பில் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வெளியமை புரதம் எனப்படும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், வெளியமை புரதம். வெளியமை புரதம் என்றால் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை அப்படியே எழுதி வேண்டிதான். சரிங்களா, சரி சார், இதெல்லாம் தவிர ஜவ்வோடைய வழியே நொதிகள், எதிர் உயிர் பொருள்கள் மற்றும் செல்லுக்கு தேவையான மூலக்கூறுகள். சரியா, அந்த ஜவ்வு வழியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், நொதிகள் இருக்குது, எதிர் உயிர் பொருள்கள் அப்படிங்கிறது இருக்குது, மற்றும் செல்லுக்கு தேவையான மூலக்கூறுகள், இவை அனைத்தையும் ஊடு கடத்த, சரியா, இவை அனைத்தையும் என்ன பண்ணோம், ஊடு கடத்த இப்புரதங்களானது உதவுகின்றன. சரியா, ஊடு கடத்துவதற்கு என்ன பண்ணுறோம், புரதங்களானது உதவி புரிகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கடத்து, அதுதான் அது ஊடு கடத்த அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அந்த மாதிரி ஊடு கடத்த இந்த புரதங்கள் வந்து உதவி புரிகின்றன அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஜவ்வில் காணப்படும் கார்போஹைட்ரேட்டுகள் குட்டையான கார்பன் சங்கிலியை பெற்ற பாலிசாக்கரைகளாக உள்ளன. சரியா, இதில் காணப்படக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், குட்டையான ஒரு அமைப்பில் காணப்படும். அந்த குட்டையான அமைப்பில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் சங்கிலியை பெற்ற பாலிசாக்கரைகளாக உள்ளன. சரியா, எப்படி இருக்கும், கார்பன் சங்கிலி, அந்த கார்பன் சங்கிலியை பெற்ற ஒரு வகையான பாலிசாக்கரைட் மூலக்கூறுகளானது அங்கு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சரி, அது மட்டும் இல்லாமல் இவை கிளைக்கோ புரதங்கள் அல்லது கிளைக்கோ லிப்பிடுகளுடன் பிணைந்து கிளைக்கோ கேலக்ஸ் என உருவாகின்றன. ரொம்ப முக்கியமான ஒன்று இது, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த பாலிசாக்கரைடுகள்லாம் சங்கிலி தோன்று போன்று காணப்படுதுன்னு சொன்னலையா, அது எல்லாம் என்ன பண்ணோம், கிளைக்கோ புரதங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லது அதை வேறு எப்படி சொல்லனா கிளைக்கோ லிப்பிடுகளுடன், சரியா, கிளைக்கோ லிப்பிடுகளுடன் பிணைந்து கிளைக்கோ கேலக்ஸ் என உருவாகின்றன. சரியா, ரொம்ப முக்கியமானது கிளைக்கோ கேலக்ஸ் என்றால் என்னன்னு கொஸ்டின் கேட்கலாம். அது மாதிரி கிளைக்கோ லிப்பிடுகள் தான் என்ன பண்ணுவோம், கிளைக்கோ கேலக்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இப்போ இதுக்கான டயக்ராம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டயக்ராம், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த செல் ஜவ்வோடைய அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது பாருங்கள், கிளைக்கோ புரதம் இருக்குது, என்ன இருக்குது, கிளைக்கோ புரதம், இதுதான் செல் ஜவ்வோடைய மாதிரி. இது ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு காணப்படும் சொல்லியா, இது ஒரு அடுக்கு, அதே மாதிரி இது ஒரு அடுக்கு, இது ஒரு அடுக்கு, சரியா, ரெண்டு அடுக்கு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு அடுக்கில் முதல்ல இந்த கிளைக்கோ புரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொகுப்பில் கிளைக்கோ புரதம் அப்படிங்கிறது காணப்படுது. சரியா, கிளைக்கோ புரதம் அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் கார்போஹைட்ரேட், சரியா, இந்த பகுதி இருக்குல்லையா, இதெல்லாம் இந்த கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஒரு செயின் மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைக்கோ லிப்பிட் இருக்குன்னு இப்போ சொன்ன முடியா, அதுதான் அந்த கிளைக்கோ லிப்பிட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், அதனது கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா அந்த செல் அடுக்குகளில், செல்லோட அடுக்குகளில் காணப்படும். அடுத்தது இந்த அமைப்பு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த புரத மூலக்கூறுகள், அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஒருங்கிணைந்த புரத மூலக்கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி புரத உரை, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், வெளி புரத உரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இது வந்து பார்க்கும்போது ரெண்டு கேப், சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்கும், ரெண்டு பக்கமும் சுவர் மாதிரி இருக்குது இல்லையா, அது என்னது, கால்வாய், கால்வாய் புரதம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், கால்வாய் புரதம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா திருகு சுருள், ஆல்ஃபா திருகு சுருள் புரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா திருகு சுருள் புரதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் அது அந்த செல் ஜவ்வோடைய மாதிரி. இந்த டயக்ராம் அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான டயக்ராம், சிம்பிளாக இருக்கும், போட்டு பார்க்கணும். சரியா, அடுத்தது, சரி, இப்போ அதான் என்ன சொன்னோம்,
கிளைக்கோ லிப்பிடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த கிளைக்கோ லிப்பிடுகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறோம், அது பிணைந்து காணப்படும், அதனால் அதுக்கு பேர் சொல்கிறோம் கிளைக்கோ கேலிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும், கிளைக்கோ கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? அதுதான் அந்த டயக்ராம் நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது ஜவ்வில் உள்ள லிப்பிட் பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜவ்வில் காணப்படக்கூடிய அந்த லிப்பிட் பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அது என்ன சார் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த லிப்பிட் பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜவ்வின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செங்குத்து வாக்கில் இடம்பெயரும். சரியா, அந்த ஜவ்வுடைய ஒரு புறத்திலிருந்து என்ன பண்ணோம், இன்னொரு புறம் மறுபுறம் இருக்கு இல்லையா, அந்த மறுபுறத்துக்கு என்ன பண்ணோம், செங்குத்து வாக்கில் இடம்பெயரக்கூடிய தன்மையை இது கொண்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இடம்பெயரும் தன்மைக்கு அங்கும் இங்கும், சரியா, என்ன சொல்கிறோம், அங்கும் இங்குமாக நிகழக்கூடிய இடப்பெயர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை, சரியா, அங்கும் இங்குமாக நிகழக்கூடிய ஒரு இடப்பெயர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்கிறது புரியுதா என்னென்னு, ஜவ்வுடைய ஒரு புறப்பகுதியில் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்துக்கு நம்ம பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னா செங்குத்து வாக்கில் தான் காணப்படும். எப்படி இருக்கும், செங்குத்து வாக்கில் தான் காணப்படும். அந்த மாதிரி செங்குத்து வாக்கில் காணப்பட்டு அது என்ன பண்ணும், இடம்பெயரும் தன்மைக்கு அங்கும் இங்குமாக என்ன பண்ணும், நிகழக்கூடிய ஒரு அமைவானது அங்கே காணப்படும். அதுக்கு பேர் ஃப்ளிப்ளாப் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா, அதனால தான் சொல்கிறோம் அங்கும் இங்குமாக நிகழும் இடப்பெயர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் பக்கவாட்டு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன சார் இருந்ததுன்னா, பக்கவாட்டில் பரவும் லிப்பிட் மூலக்கூறுகளை விட, சரியா, பக்கவாட்டில் பரவக்கூடிய லிப்பிட் மூலக்கூறுகளை விட இந்த இடப்பெயர்வு மிகவும் மந்தமாக நடைபெறுகிறது. சரியா, அந்த இடப்பெயர்வு எப்படி இருக்கும், மிகவும் மந்தமான முறையில் நடைபெறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, பக்கவாட்டு பரப்பில் தான் அது இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த லிப்பிட் மூலக்கூறுகளை நாம் என்ன பண்ணுறோம், அந்த மூலக்கூறுகளை விட இந்த இடப்பெயர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மிகவும் ஒரு மந்தமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதில் காணப்படக்கூடிய அந்த அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாஸ்போ லிப்பிட் இருக்குன்னு வச்சுக்கோ, பாஸ்போ லிப்பிட், அந்த பாஸ்போ லிப்பிடுகளுடைய துருவத்தன்மை, சரியா, பாஸ்போ லிப்பிடுகளுடைய துருவத்தன்மையை கொண்ட ஒரு அமைப்பாகவும் மிக சிறிய தலைப்பகுதி, அது ரொம்ப முக்கியமான ஒன்று, எப்படி இருக்கும், மிக சிறிய தலைப்பகுதி, சரியா, அந்த மிக சிறிய தலைப்பகுதி இவை அங்கும் இங்கும் இடம்பெயர்கிறது. அதில் மேலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், சின்ன தலைப்பகுதி இருக்கும், அந்த தலைப்பகுதி இருக்கிறதுனால என்ன பண்ணாது, அங்கு இங்குமாக மூவ் ஆகிற மாதிரி காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? சரி, அதனால் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் அதே சமயம் ஜவ்வின் புரதங்களின் துருவத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வுடைய புரதங்களுடைய துருவத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த துருவத்தன்மை கொண்ட ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா மிக அதிகம் இருப்பதனால இவ்வியக்கத்தை செய்ய முடிவதில்லை, சரியா? துருவத்தன்மைகளில் அதிகமான அளவு பார்த்தீங்கன்னா புரதத்தவு அந்த ஜவ்வுடைய புரதங்களுடைய அமைப்பானது அதிகமான அளவு காணப்படுறதுனால என்ன பண்ணும், அது மிக அதிகமாக இருக்கிறதுனால அந்த இயக்கத்தை என்ன பண்ணும், செய்ய முடியாமல் அது போயிடுது, செய்ய முடியவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானதை இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி சார், இதெல்லாம் தவிர இதில் செல் ஜவ்வினுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான க்வெஸ்சன் கேட்பாங்க. செல் ஜவ்வுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த செல் ஜவ்வுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுறோம், இதை அப்படி நம்ம எழுதிக்கணும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சமிச்சைகளை, சரியா, சமிச்சை, அந்த சமிச்சை அப்படின்னு சொல்ல இல்லையா, அந்த மாதிரி சமிச்சைகளை ஏற்படுத்துவதனால ஊட்டங்களை இடம்பெயர செய்தல், சரியா, ஊட்டங்களை இடம்பெயர செய்தும் அதே மாதிரி நீரை கடத்தக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். தேவையற்ற பொருள்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்லினுள் புகாமல் தடுத்தல், சரியா, தேவையற்ற பொருள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் என்ன பண்ண, செல்லுக்குள்ளே புகாமல் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அங்கே காணப்படுது. இது போன்ற பல்வேறு பணிகளை செல் ஜவ்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செய்யுது, பல்வேறு பணிகளை செல் ஜவ்வு அப்படிங்கிறது செய்யுது. அது என்ன சொல்கிறோம், செல் சமிக்கைகளை எழுதப்படுத்துதுன்னு சொன்னோம், ஊட்டங்களை இடம்பெயர செய்யுன்னு சொன்னோம், நீரை கடத்த ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நீரை கடத்துன்னு சொன்னோம், தேவையற்ற பொருள்லாம் என்ன பண்ணுவோம், செல்லினுள் புகாமல் தடுக்கும், சரியா, தேவையில்லாத பொருள்லாம் உள்ளே வராத அளவு என்ன பண்ணுவோம், தடுக்கும். இது போன்ற பல்வேறு பணிகளை இது செல் ஜவ்வானது செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அது மட்டும் இல்லாமல் அந்த டூ யூ நோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது என்ன சார் பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பார்க்கும்போது நீர் விரும்பும், சரியா, அல்லது நீரை விரும்பக்கூடிய அப்படின்னு சொல்ல இல்லையா, அதான் சொல்கிறது, நீரை விரும்பும் துருவ மூலக்கூறுகளானது ஹெட்டிரோஃபீலிக் மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன, சரியா. நீரை விரும்பும் துருவ மூலக்கூறுகளுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி 1 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கு பேர் அது ஹெட்டிரோஃபீலிக் மூலக்கூறுகள், முக்கியமான ஒன்று, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஹெட்டிரோ ஃபீலிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள துருவ பாஸ்பேட் தொகுதிகளானது, இதில் உள்ள துருவ பாஸ்பேட் தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன பண்ணும், நீரை ஈர்ப்பவையாக உள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன பண்ணும், நீரை ஈர்க்கக்கூடிய வகையில் அது காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீரை வெறுக்கும் துருவமற்ற மூலக்கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது ஹெட்டிரோபோபிக், சரியா? அதுக்கு பேர் வந்து ஹெட்டிரோபோபிக் மூலக்கூறுகள் எனப்படும். அங்கே ஹெட்டிரோஃபீலிக்னு சொன்னோம், இங்கே ஹெட்டிரோபோபிக், நீரை வெறுக்கக்கூடிய துருவமற்ற ஒரு சில மூலக்கூறுகள் அப்படிங்கிறது அங்கே காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்டிரோபோபிக் மூலக்கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், துருவமற்றவையாக காணப்படுது. அதில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், துருவமற்ற ஒரு பகுதியாக காணப்படும். மேலும் நீரை விதை மேலும் நீரை ஈர்ப்பதில்லை, சரியா? அது என்ன பண்ணுறதுல நீரை வந்து ஈர்ப்பதெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து என்னது உங்களுக்கு தெரியறதுக்காக அது கொடுத்துருக்காங்க, ஹெட்டிரோஃபீலிக் அதே மாதிரி ஹெட்டிரோஃபோபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின் தான், ஞாபகம் வச்சுங்க. சரி சார், இதெல்லாம் தவிர வேறு என்ன சார் இதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது சைட்டோபிளாசம், அடுத்து பார்க்குறது என்னது முக்கியமான ஒன்று, சைட்டோபிளாசம், சரியா? இந்த சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இது எப்படி சார்னு பார்த்தீங்கன்னா, செல்லின் பல்வேறு செயல்களுக்கு முக்கிய இருப்பிடமாக சைட்டோபிளாசம் திகழ்கிறது. ரொம்ப முக்கியமான ஒன்று, செல்லுடைய பல்வேறு செயல்கள், ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்கள் பார்த்தீங்கன்னா பல வகையான செயல்கள் தான் நடக்கும். அந்த செயல்களுக்கு முக்கியமான ஒரு இருப்பிடமாக இருக்கிறது எது சார், பரப்பாக இருக்கிறது எது சார்னா இந்த சைட்டோபிளாசம் தான். க்வெஸ்சனில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அது மட்டும் இல்லாமல் இது செல்லை நிரப்பும் ஜெலாட்டின் என்ற பகுதி திரவத்தினாலான கூழ்மமாகும். இதுக்குள்ளே என்ன சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெல்லை வந்து நிரப்பக்கூடிய ஒரு பகுதியாக இது உள்ள என்ன இருக்குன்னா, ஜெலாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியானது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். என்ன இருக்கும், ஜெலாட்டின், சரியா? அந்த ஜெலாட்டின் என்ற ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா இதில் காணப்படுது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும், திரவத்தினாலான ஒரு கூழ்மமாக காணப்படும். திரவத்தினாலான ஒரு கூழ்மமாக அது காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சைட்டோபிளாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% நீராலானது. சைட்டோபிளாசத்து உள்ள 80% ஃபுல்லாக என்ன இருக்கும், நீர் மட்டும்தான் இருக்கும். நீர் பகுதியானது அதில் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது தெளிவாகவும் மற்றும் நிறமற்றதாகவும் காணப்படும். இது பார்க்கும்போது எப்படி இருக்கும், தெளிவாக இருக்கும், அதே மாதிரி நிறமற்றதாக இருக்குதுன்னு கலர்லாம் எதுவுமே கிடையாது, நிறமற்ற ஒரு அமைப்பாக இது காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் சைட்டோபிளாசம் அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டோபிளாசத்தின் உட்கரு அற்றப்பகுதி என கூறப்படுகிறது, சரியா? சைட்டோபிளாசத்தை நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டோபிளாசத்துடைய உட்கரு அற்ற பகுதி. இது உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், உட்கரு பகுதி அப்படிங்கிறது கிடையாது. அதனால் உட்கரு அற்ற ஒரு பகுதியாக என்ன பண்ணுறோம், இது நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சைட்டோபிளாசம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் காணப்படக்கூடிய மூலக்கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கூறுகள் நிறைந்த ஊட்டச்சத்து ஒரு திரவமாக இது காணப்படுது. சைட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், மூலக்கூறுகள் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து திரவமாகவும் காணப்படுது சைட்டோபிளாசம், சரிங்களா? ஊட்டச்சத்து திரவமாக காணப்படக்கூடிய ஒரு பகுதியாகவும் மூலக்கூறுகள் நிறைந்த ஒரு பகுதியாகவும் காணப்படக்கூடிய செல் எது அப்படின்னு சைட்டோபிளாசம், சரிங்களா? க்வெஸ்சனில் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் உள் இரட்டை லிப்பிடுகளாலான ஜவ்வு சூழ்ந்த அனைத்து செல் உள்ளுறுப்புகள், சரியா? இந்த ரெண்டு லிப்பிடுகள் போன்ற பகுதி காணப்படுதில்ல. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள ஜவ்வு பகுதியானது சூழ்ந்த அனைத்து செல் உள்ளுறுப்புகளும் பொதிந்த ஒரு அமைப்பாக இது காணப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சைட்டோபிளாசம், சரியா? எல்லா செல் உள்ளுறுப்புகளும் அங்கே தான் பொதிந்து காணப்படும், சரிங்களா? அதனால் அது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறோம். சரி சார், இதெல்லாம் தவிர இதில் ஊட்டச்சத்துகள் உப்புகள் கரைந்த நிலையில் உள்ளன. அதில் ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா இருக்கும், சரியா? ஏன்னா இப்போ ஊட்டச்சத்து இருந்தால் தான் செல்லுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது டெவலப் ஆகும். அதனால் ஊட்டச்சத்து இருக்குது. அதேமாதிரி உப்பு காணப்படுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சார் இருக்குன்னா கரைந்த நிலையில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இருக்கும், கரைந்த நிலையில் காணப்படுது, சரியா? மேலும் கழிவுப் பொருள்களை கரைப்பதற்கு, இதில் காணப்படக்கூடிய அந்த கழிவுப் பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கழிவுப் பொருள்கள்லாம் கரைப்பதற்கு இங்கே ஒரு சில அமிலங்களும் என்ன இருக்கும், ஒரு சில அமிலங்களும் காணப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் கழிவுப் பொருளை கரைப்பதற்காகவே என்ன பண்ணுறோம், அங்கே வந்து அந்த அமிலங்கள் அப்படிங்கிறது காணப்படுகின்றன, சரிங்களா? சரி சார், இதெல்லாம் தவிர வேறு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் காணப்படக்கூடிய செல் உள்ளுறுப்புகளுக்கு இது பாதுகாப்பு அளிக்கிறது, சரியா? செல்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் இவை காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? சரி, இதை ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செல் உட்பொருள்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செல்லை சுற்றி நகர இதில் நிகழும் சுழல் ஓட்டம் உதவுகின்றன, சரியா? இப்போ இதில் செல்கள் இருக்குன்னா அந்த செல்லுக்குள்ள
ஒரு சில உட்பொருள்கள் இருக்குன்னா அந்த உட்பொருள்கள் என்ன பண்ணும், அந்த செல்லை சுற்றி அப்படியே நகரும், செல்லை சுற்றி நகரும். அந்த செல்லை சுற்றி நகர இதில் பார்த்தீங்கன்னா நிகழக்கூடிய ஒரு சில அமைப்புக்கு பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், சுழல் ஓட்டம். சுழல் ஓட்டம் எதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ செல்லை சுற்றி நகர்வதற்காக அந்த சுழல் ஓட்டம் அப்படிங்கிறது உதவி புரிகின்றன அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சைட்டோபிளாசத்தில் பல உப்புகள் நிறைந்திருப்பதனால், சைட்டோபிளாசத்தில் வேறு என்ன இருக்கும், பல உப்புகள் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நிறைந்திருக்கு. அந்த உப்புகள் நிறைந்திருப்பதனால சிறந்த மின் கடத்தியாக செயல்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒன்று, சிறந்த மின் கடத்தியாக எது செயல்படுதுன்னு ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க. அது என்னது, இந்த சைட்டோபிளாசம் தான், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் செல்லின் பிளாஸ்மா ஜவ்விற்கும் உட்கரு ஜவ்விற்கும் இடைப்பட்ட திரவ பகுதியே சைட்டோபிளாசம், சரியா. ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லுடைய பிளாஸ்மா ஜவ்வுக்கும் அதேமாரி உட்கரு ஜவ்வுக்கும் இடைப்பட்ட ஒரு திரவ பகுதி, இடைப்பட்ட ஒரு திரவ பகுதி தான் என்ன சொல்கிறோம், சைட்டோ பிளாசம், சரிங்களா. அது என்ன சொல்கிறோம், சைட்டோ பிளாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா. சரி, பெரும்பாலான செல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வளர்சிதை மாற்ற வழித்தடங்களான, சரியா, பெரும்பாலான செல் எப்படி இருக்கும், அதனுடைய வளர்சிதை மாற்ற வழித்தடங்களான கிளைக்காலசிஸ், சரியா. வளர்சிதை மாற்றத்தில் பயன்படுறதுன்னா அது முக்கியமான வழித்தடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதில் ஒன்று தான் அந்த வழித்தடங்களாக காணப்படுறதுல கிளைக்காலசிஸ் மற்றும் செல் பகுப்பு ஆகியவை சைட்டோபிளாசத்தில் நிகழ்ந்தன. கிளைக்காலசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்பீங்க மேற்கொண்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைக்காலசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தில் தான் நடக்கும். அதேமாதிரி செல் பகுப்பு அப்படிங்கிறதும் சைட்டோபிளாசத்தில் தான் நடக்கும். முக்கியமான ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து சைட்டோபிளாசம் பற்றிய ஒரு முக்கியமான அமைப்புகள், சரிங்களா. சரி, அடுத்தது செல்லுடைய நுண் உறுப்புகள். அடுத்து நம்ம பார்க்குறது செல்லுடைய நுண் உறுப்புகள். அந்த செல்லுடைய நுண் உறுப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது என்ன சார்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். செல்லுடைய நுண் உறுப்புகளில் முதல்ல பார்க்குறது உள் ஜவ்வு தொகுப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். உள் ஜவ்வு தொகுப்பு, சரியா. இந்த உள் ஜவ்வு தொகுப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூகாரியாட்டிக் செல் ஒன்றின் உள் ஜவ்வு தொகுப்பு பிளாஸ்மா ஜவ்வு உட்கரு ஜவ்வு எண்டோபிளாச வலை கோல்கை உடலம் லைசோசோம் வாக்குவேல்களின் ஜவ்வு ஆகியவற்றை உள்ளடக்கியது. சரி, இந்த உள் ஜவ்வு தொகுப்பில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூகாரியோட்டிக் செல் இருக்குது. நம்ம ரெண்டு செல்கள் காணப்படுதுன்னு படிச்சிருப்போம், ஒன்று ப்ரோகாரியோட்டிக் செல் இன்னொன்று யூகாரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த யூகாரியோட்டிக் செல் பார்த்தீங்கன்னா ஒன்றுடைய உள் ஜவ்வு தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் ஜவ்வு தொகுப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது என்னன்னு சொல்கிறோம், பிளாஸ்மா ஜவ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்னன்னு சொல்கிறோம், பிளாஸ்மா ஜவ்வு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி உட்கரு ஜவ்வு அப்படிங்கிறதும் அது உள்ளே இருக்கும். எண்டோபிளாச வலை, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி எண்டோபிளாச வலையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்கை உடலம், சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்கை உடலம் கோல்ஜி அப்பாட்டஸ் சொல்கிறது அது இருக்குது. அதேமாதிரி லைசோசோம்கள் அப்படிங்கிறது இருக்கும். வாக்வேல்களுடைய ஜவ்வு அப்படிங்கிறதும் அது உள்ளே காணப்படுது. அப்புறம் இந்த மாதிரி பல்வேறு பொருள்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் அமைந்து காணப்படக்கூடிய ஒன்றாக அது காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. சரி சார், இதெல்லாம் தவிர இந்த உள் ஜவ்வு தொகுப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிளாஸ்மா ஜவ்வினை, சரியா, பிளாஸ்மா ஜவ்வினை போல பாஸ்போ லிப்பிடுகள் பொதிந்த புரதங்கள், சரிங்களா, என்ன இருக்கும், பாஸ்போ லிப்பிடுகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பொதிந்த புரதங்கள் வந்து அதுக்குள்ளே காணப்படுது ஆகியவற்றை பெற்று சைட்டோபிளாசத்தினுள் காணப்படுகிறது, சரியா. இதுக்குள்ள பாஸ்போ லிப்பிட் இருக்குது, பொதிந்த புரதங்கள் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு பண்புகளை பெற்று அந்த சைட்டோபிளாசத்தினுள்ள இல்லை இது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சைட்டோ பிளாசத்தினுள் இது காணப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. சரி சார், இதெல்லாம் தவிர யூகாரியோட்களின் முன்னோடி உயிர்களின் பிளாஸ்மா ஜவ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள் மடிப்புகள் மூலம் இந்த உள் ஜவ்வு தொகுப்பு பரிணமித்துள்ளன, சரியா. உள் ஜவ்வு தொகுப்பினை பரிணமித்துள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. யூகாரியோட் செல்கள் இருக்கு இல்லையா, அந்த யூகாரியோட் செல்களில் நம்ம பார்க்கும்போது அதனுடைய முன்னோடி உயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த முன்னோடி உயிர்களுடைய பிளாஸ்மா ஜவ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மா ஜவ்வு அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய உள் மடிப்புகள் இருக்கும். அந்த உள் மடிப்புகள் மூலிமா என்ன பண்ணும், உள் ஜவ்வு தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிணமித்து காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து முக்கியமான ஒன்று, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. முக்கியமான விஷயம் தான் இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும்.